என்னோடு கூட இருக்கிற அதே கிறிஸ்துவானவர் தான் உங்களோடு கூட இருக்கிறார். இதனால் ஸ்தோத்திரம். நம் தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக, இந்த 2வது வாரத்தில் மீண்டுமாய் 5வது மாதத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் இந்த காணொலி மூலயமா சந்திக்க வைத்த கர்த்தருக்கிற உடான கொடி ஸ்தோத்திரங்களையும் துதியையும் நான் செலுத்துகிறேன். நாங்கள் தொடர்ந்து நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம். நல்ல இரவும் பகலும் சீஷர்களுக்கு அங்கே தூதர்கள் கேராபியர்களும் சேராபியர்களும் சேனைகள் கர்த்த பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா பரிசுத்தத்துக்கு மாத்திரம்தான் அழிவு இல்லை. ஏன்னா அவர்கள் பரிசுத்தர் அழிவை காண வெட்டீர் என்று போட்டிருக்கிறது. நல்ல நம்ம பாட்டு புத்தகத்தில் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி என்று ஒரு ரெண்டு சரணங்களை பாடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி நாட்களில் நாம் ஏனுதானே நமக்கு இந்த நேரத்தை ஓய்வு
நினைக்கக்கூடாது அப்படி நினைத்தா நீங்க நான் மோசம் போகிறோம்ன்ற அர்த்தம். இந்த நேரம்லாம் சரி நம்ம போய் எதனா எதனா பார்க்கலாம் எதனா போகலாம் எதனா வரலாம் அல்ல அல்ல. அதுக்காகலாம் இந்த நேரங்கள் உங்களுக்கு ஓய்வு நாட்கள் கொடுக்கப்படவில்லை. தேவன் கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை ஆவிக்குரியவர்களாக நாம் நிறைவேற்றுவதற்காக தான் இந்த லாக்டவுன் நாட்கள். நம்ம எதோ நாட்களை பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்படி பண்ணினா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிருபையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வல்லமையும் என வேதம் சொல்கிறது. 6வது அதிகாரத்தில் 10வது வசனம் நிறைய வீசியில் கடைசியாக சகோதரர்களே கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வல்லமை பெற வேண்டும். நல்ல அதுக்காக தான் இந்த நாட்கள் ஆண்டு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்தில் ஆண்டு ஒரு நிமிஷத்தில் அவரால் கொடுக்க முடியும், அவரால் செய்ய முடியும். அது முக்கியம் அல்ல. அதெல்லாம் ஒரு சனப்பொழுது வந்து ஒரு சனப்பொழுதில் மறந்து போகும். ஆனால் இந்த ஆவிக்குரிய காரியம் நமக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டிய காரியம் தான் இன்றைக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம் வார்த்தைக்கு வேற நம்ம கடந்து போவோம். வாசிப்போம் வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம் 15வது வசனம். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாக படித்து விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். தன் மானம் காணப்படாதபடிக்கு நிர்வாணமாய் நடவாமல் தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாக்கியவான் இன்றைக்கு நீங்களும் நானும் நமக்கு இந்த நாட்கள் கொடுத்துக்கு எதுக்காக தெரியுங்களா? நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள முடியாது. யூதாவின் அந்த நிறுவனத்தில் நல்லா நம்ம வாசிக்கிறோம். 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நீங்களோ பிரிய மாணவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி. பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி வாசிப்போம். 23 மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தந்துங்கள். அல்லேலூயா. நம்ம வஸ்திரம் மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை என்ன பண்ணணும்? வெறுத்து தரணும். வஸ்திரம் என்பது தேவனுடைய அந்த மகிமையின் வஸ்திரம். ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் மகிமையின் வஸ்திரத்தினாலே மூடியிருந்தார். ஆனால் அதை அவர்கள் மாம்சத்தாலே கரைபிடித்து விட்டார்கள். தன்னுடைய மாம்சத்தாலே ஆண்டவர் சொன்னதை கேட்காமல் இதனால ஆண்டவுடைய நியமங்களுக்கு கீழ்படியாமல் அந்த சாத்தான் சொன்ன பொழுது அவருடைய மாம்ச வஸ்திரத்தை அந்த வஸ்திரத்தை மாம்சத்தினாலே கரைபிடித்து விட்டார்கள். இன்றைக்கு கூட நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாக பெற்றிருந்தாலும் நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய வஸ்திரங்களை நாம் கரைபிடித்து விடுகிறோம். ஒரு வெள்ளை வஸ்திரத்தில் சின்ன கரை இருந்தால் அது தானாக தெரியும். அதே போல இந்த நாட்களில் நீங்கள் ஆண்டவுடைய அந்த காரியத்தில் எந்த இடத்துல அந்த கரைப்பட்டிருக்கிறதோ வஸ்திரத்தை முதலாவது காத்துக்கொள்ள வேண்டும். வஸ்திரத்தை அந்த கரைப்பட்ட அந்த வஸ்திரத்தை மாம்சத்தால் கரைப்பட்ட அந்த வஸ்திரத்தை நாம் வந்து அந்த கரை எடுத்து வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல ஒன்று காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள்ளாமல் நம்ம அதை கரைப்படுத்திட்டோம்னா அதை நாம் எடுத்துலேருந்து போக வேண்டும் என்று அதை வெறுத்து தள்ள வேண்டும். இந்த பனி பிரதேசங்களில் ஒரு மிருகம் வாழும். அந்த மிருகத்தை ரொம்ப வெள்ளையாக இருக்கும், ரொம்ப தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்ளும். ஆனால் அந்த மிருகம் வேட்டையாடப்படும் பொழுது அது எங்கே தங்கியிருக்கிறதோ அது வாய்ப்புறத்தில் தேவையில்லாத அசிங்கமான காரியங்களை போய் பூசிக்குவாங்க அந்த வேட்டையாடு. அப்புறம் பிறகு அந்த நாயை விட்டு திருத்துவாங்க. அந்த நாய் அந்த விலங்கு சின்னதாக அழகாக இருக்கும். அது ஓடி போகும் பொழுது அந்த வலையை அது கரைப்பட்டு இருக்கிறதுனால அசிங்கமாக பூசி இருக்கிறதுனால அந்த வலைக்குள்ளே போகாதான். போகாமல் திரும்பி வரும்பொழுது அந்த நாய்க்கிட்டேயோ இல்லை அந்த வேட்டையாடுகிற அந்த மனிதனிடையோ மாட்டிக்கொள்ளும். தன்னுடைய கரைப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மாட்டிக்கொள்கிறது. விலங்குகளுக்கு இப்படிப்பட்ட சுபாவம் இருக்குமானால் நீங்களும் நானும் நம்முடைய வஸ்திரம் நமக்கு ஆவிக்குரியவர்கள் பேர் இருக்கிறதுனாலையோ நம்ம ஜெபிக்கிறதுனாலையோ நம்ம வேதத்தை வாசிக்கிறதுனாலையோ கர்த்தர் அவனோட இருப்பார் என்று நினைத்து கொள்ளாதீங்க. அவர் பகலில் குளிர்ச்சியான வேலைகளில் பேச வந்தார். ஆனால் அவர்களோ தங்கள் வஸ்திரங்களை இழந்து போனார்கள்.
அது வரைக்கும் வெட்கம் தெரியல, அவன் நிர்வாணியிலிருந்து வெட்கம் தெரியல, ஏன்னா மகிமை அவர்களை மூடியிருந்தது. எப்பொழுது அவர் பாவம் செய்தார்களோ அப்பொழுது அவருக்குள்ள பயம் வந்தது, வெட்கம் வந்தது, வேதனை உண்டானது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அதை குறித்து நாம் கொஞ்சம் பார்ப்போம். ஒரு நல்ல பரிசுத்தவான், நல்ல பழைய பாட்டு நாட்களில் நல்ல மனசாட்சி காலங்களில் வாழ்ந்த அந்த பரிசுத்தவானை குறித்து நம்மளால் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம், வாசிப்போம். ஆதியாகமம் 37:3. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிடம் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை சேர்ப்பித்தான். பலவர்ணமான அங்கி உடுத்திருந்தால் தான் யோசேப்பு, ஏன்னா தகவல் கீழ்ப்படுகிறார்கள், நல்ல ஆண்டுடைய நாமத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் அந்த பலவர்ண அங்கி அவன் தரித்து கொண்டு அவர்கள் இருந்த பொழுது நல்ல கவனிங்க, அது நம்ம வாசிச்சுட்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அது 37:31-32. அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்திலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ, பாரும் என்று சொல்லச் சொன்னார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அவன் பலவர்ணமான அங்கியை தரித்து இருந்திருந்தாலும் அவனுக்கு அவன் நல்ல மகிமையான வஸ்திரத்தை அவன் தரித்து இருந்திருந்தாலும் அவன் அப்பாவுக்கு பிரியமான இவருடைய தவறுகள் எல்லாம் அவங்க சொல்லுவதனாலும் அவருடைய அங்கியே அவங்க கழட்டி அதை ஆள் வெள்ளாட்டுக்கடா துவைத்து அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சு, இவ பாருங்க, யோசேப்பு வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமாய் தண்ணீர் இல்லாத குழியிலேயே போடப்பட்டார். இன்றைக்கு நான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம், நல்ல ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்கள் தான் நீங்களும் நானும். நல்ல நம்மை ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் பெற்று பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தான் இருக்கிறோம். பிசாசம் அநேக வேலைகளில் நம்ம மேலே இருக்கிற அந்த வஸ்திரத்தை, பரிசுத்த வஸ்திரம், மகிமை வஸ்திரம், வெள்ளிய வஸ்திரம், அநேக வஸ்திரங்கள், ரட்சிப்பு வஸ்திரம், இதையெல்லாம் கலைந்து போடும்படியாக பிசாசு நம்ம இடத்துலேருந்து தந்திரமாய் சில காரியங்கள் எடுத்து போட்டு விடுவார். அப்படிதான் பிசாசு இந்த யோசேப்பு வஸ்திரங்களை எடுத்து போட்டான், எடுத்து போட்டு இவனை நிர்மாணமாய் அந்த குழியிலே அந்த தூக்கி போட்டு விட்டாங்க. அவன் கதுகிறான், கத்துகிறான், ஆனால் இவனை குறித்து தேவ சித்தம் இருந்தது. அந்த வழியாய் போகிற இஸ்மவேலர்கள் இடத்துல அவனை 20 வெள்ளிக்காசுகளுக்கு விற்று போட்டு விட்டார்கள். விற்று போட்ட பிறகு அவன் பாருங்க அடிமையாக போர்த்திபார் அப்படின்ற அந்த எகிப்தினுடைய அந்த பெரியார் அந்த எகிப்தில் அவனிடத்தில் விற்கப்பட்டான். விற்கப்பட்ட பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, அதுதான் அடிமையின் வஸ்திரம். நல்ல அந்த அடிமையின் வஸ்திரத்தை அவன் தரித்து கொண்டு, அடிமையின் வஸ்திரம்னா உடம்புல சட்டை கிட்ட எதுவும் போட மாட்டாங்க, வெறும் இடுப்பில் மட்டும் ஒரு துண்டு போல சின்னதாக கட்டியிருப்பாங்க, அவ்வளோதான், அதுக்கு நல்ல வஸ்திரம் கிடையாது. அவன் அடிமையின் வஸ்திரத்தை முடித்து கொண்டிருந்தான். நல்ல உங்களுக்கு எனக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, கிறிஸ்துவுக்குள் வந்தது நிமித்தமாக எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நிந்தைகள், நம்ம உண்மையாக வாழ்ந்ததுக்காக, நம்ம அந்த காரியங்களுக்கு இருந்ததுக்காக வரும் வரும் பொழுது நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம பரிசுத்தமாக வாழும் பொழுது நமக்கு இந்த அடிமை வஸ்திரம் கொடுக்கப்படும். எத்தனையோ பேர் நம்ம கேட்கக்கூடிய என்ன போய் போய் போயிருக்கிறேன் எப்படி இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த வஸ்திரம் ரொம்ப நாளைக்கு நமக்கு இருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க, பொருத்திவார் வெற்றியாத வஸ்திரம் தான். அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் ஏன்னா அவன் தண்டனைக்கு போகும்பொழுது இன்னும் கொடுமையாய் அவன் பாதிக்கப்படுவான். அப்படி இருக்கிற நாட்களில் கற்று பாருங்க, அவனுக்குள்ளே அவனோட வஸ்திரத்தை தான் முடிச்சாங்களே கண்டி அவனுக்குள்ளே ஆண்டு ஒரு சில வஸ்திரத்தை கொடுத்துருந்தார். வாசிப்போமா, நல்ல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிப்போம் 41:38.
அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவ ஆவி பெற்ற மனுஷன், நல்லா பாருங்க, தேவ ஆவி பெற்ற மனுஷன். எப்படி இவர் தேவ ஆவி பெற்ற மனுஷன் சொல்றாங்க? இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ளவே அந்த தேவ ஆவி இருக்கிறதா? அந்த தேவ ஆவி இருந்த மனுஷன், ஒரு பாவம், ஒரு தேவனை அறியாத ஒரு மனுஷன். அவர் சொல்லுகிறார், இந்த யோசேப்பு தேவ ஆவி பெற்ற மனுஷன். அவன் தேவ ஆவி பெற்றதுனாலதான் அவனை குறித்து அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 39 அதிகாரத்தில் நம்ம திரும்பிக் கொள்வோம். பாருங்க, தேவ ஆவி பெற்றதுனாலதான் அவன் சொல்லுகிறான். 9 இந்த வீட்டிலே என்னிடம் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாதற்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். நல்ல கவனிங்க, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த தேவ ஆவி கொஞ்சமா இருக்கிறதில்லை, நிறைந்திருக்கிற வாழ்க்கை. எப்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள தேவ ஆவி இருக்கிறதோ அப்பொழுதுதான் அவன் பாருங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை, நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பாருங்க, இன்னைக்கு வஸ்திரத்தை குறித்து தான் நான் உன்னோட கூட பேச வேண்டும் என்று ஆவியானவர் உணர்த்தின அப்படினாலே அந்த காரியத்தை கொஞ்சம் ஆழமாக பேச விரும்புகிறேன். நல்லது சத்தியத்தை கேட்டாதான் புரியும். வாசிப்போம், நல்ல பாருங்க. அவன் இடுப்புல தான் அந்த துணியை கட்டிருக்கிறான். நித்தமும் அந்த போத்திவாரின் மனைவி அவளை தொந்தரப்படுத்திக் கொண்டே இருப்பாள். தொந்தரப்படுத்திக் கொண்டிருப்ப வேற எங்கேயுமே துணி இல்லை, அவன் இடுப்புல மட்டும்தான் துணி இருக்கிறது. அவ பாருங்க, 12 இருந்து வாசிப்போம். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடனே சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவன் வஸ்திரத்தை விட்டு கையில் என்ன பண்ண, வெளியிலே ஓடி போனான். 13 அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவன் கண்டபோது, அவன் ஓடி போனா அந்த போர்த்திபார் யார் அவளை அந்த பரிசுத்தத்தை பிழைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அவ்வளவு கண்டா. நல்ல கவனிங்க, இந்த நேரத்தில் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு மாம்சத்தின் குறியீடு பார்த்தா அவன் அவன் வஸ்திரத்தை விட்டு ஓடவே மாட்டான், மாம்சமா இருந்தான். ஆனா அவன் ஆவிக்குரிய தெய்வ ஆவி பெற்றதுனாலே அவனுக்குள்ள மகிமை அந்த வஸ்திரம் இருந்ததுனால அவன் ஓடி போனாலும் அவனுக்கு நிர்வாணி என்று அவன் வைக்கவே படல. நல்லா அந்த அந்த இடத்த நீங்க நல்லா கவனிச்சு பாக்கணும். அவன் வைக்கவே படல, ஓடி போயிட்டான். ஆனா ஆதாவது ஏவால் வைக்கப்பட்டவர்கள் அந்த மகிமை வஸ்திரத்தை இழந்த பொழுது இவன் மகிமை வஸ்திரத்தை இழக்கல, அதனால வைக்கப்படல, ஓடிய போனா. யோசிச்சிருக்க, கண்ட பொழுது வஸ்திரத்தை பிடிச்சி இருக்கிறேன் ஓடி போயிட்டானே அப்படின்னு வைக்கப்படல. இன்னைக்கு கூட நம்ம மாம்சத்தால் கரைவிட்ட அந்த வஸ்திரத்தை வெறுத்து யோசிப்பை போல தள்ள, இன்னைக்கு தள்ளாதனால்தான் நமக்குள்ள அநேக உயர்வுகள், அநேக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி உண்டாகணும்னா நம்ம வஸ்திரத்தை தள்ளிதான் ஆகும். இந்த உலகத்துக்குரிய காரியம் எல்லாம் நமக்கு சிலதெல்லாம் இதெல்லாம் விட்டு என்ன முடியாது கூடுது, இதெல்லாம் இதெல்லாம் இருக்க முடியாது கூடுது, அதெல்லாம் கிடையாது. பரிசுத்தத்தை குலைப்பது ஏதா இருந்தாலும் அதை விட்டு விட வேண்டும். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அழகாக எழுதுகிறார். 2 அதிகாரத்தில் 22 பாருங்களேன், இந்த வெளிப்பாடு 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த யோசிப்பு உண்டாயிருக்கிறது. 2:22 அன்றியும் பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு வார்த்தை நாளில் அவங்க பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு, உன் இருதயத்தை சுத்தமான இருதயத்தை காத்துக்கொள்ள என்று இந்த புதிய ஏற்பாடு அப்போஸ்தலன் பவுல் சொன்ன வார்த்தைகளை அன்றிருந்த யோசேப்பு நிறைவேற்றின, ஓடுன. இதுதாங்க தெய்வ ஆவியால் நிரம்பப்பட்ட மனுஷன். நீங்கள் தெய்வ ஆவியால் நிறைந்திருந்தால்
உங்களுக்கு வசனம் தானாகவே தானாகவே உங்கள் வாழ்க்கையின் செயலாக மாறும். வாசிப்போம், அடுத்த வசனத்தை வாசிப்போம். பாருங்க, இப்படி இருந்ததுனால அந்த 15வது வசனத்தை வாசிப்போம். 39 நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னாள். அவளுடைய எஜமான் வீட்டிற்கு வருமளவும் அவளுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றான். நல்ல கவனிப்பாருங்க, பிசாசு உங்களை எப்படியும் உங்களை வெக்கப்படுத்தணும்னு சொல்லி பாருங்க, வஸ்திரத்தை அந்த போர்த்தி வர வரைக்கும் அவன் மனைவி கையிலே வச்சிருந்தா, அதை பாதுகாப்பாக வச்சிருந்தா. அவன் வந்த பொழுது பாருங்க, இந்த வஸ்திரத்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொன்னான். இன்றைக்கு நீங்களும் நான் வஸ்திரத்தை தன் மானம் காத்துக்கிற நம்ம வஸ்திரத்தை நம்ம நான் காத்துக்கணும். எந்த வஸ்திரத்தை குறித்து வேதம் சொல்கிறதுனா, நம் உள்ளார்ந்த இருதயத்தில் பல இச்சைகளுக்கு விலகி ஓடி உன் இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ளு என்று சொல்கிற அந்த வஸ்திரத்தை. தாவி ஜோமும் கோவில் ஜோமும் தேவனே, சுத்த இருதயத்தை எங்களை சிருஷ்டியும் நிலவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். நல்ல கவனிங்க, தேவனுக்கு முன்பதாக இந்த வஸ்திரம் அவருக்கு முக்கியம் கிடையாது, நமக்குள்ள இருக்கிற அந்த வஸ்திரத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். இதை யோசிப்பு நன்றாக அறிந்திருந்தார், இந்த வெளிப்பாடை நன்றாக பெற்றிருந்தார். உங்களுக்கு எனக்கு இந்த வெளிப்பாடு உண்டாவதாக பாருங்க, இந்த வஸ்திரத்தை அவனை காட்டி அவனுடைய எஜமா மிகுந்த கோபம் அடைந்து அவனை சிறைச்சாலையில் தள்ளிவிட்டார். சிறைச்சாலை என்று நீங்கள் நினைக்கிறவர்கள் கிடங்கில் உட்காவல் அறையில் தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. நல்ல அப்படி தள்ளப்பட்ட அவன் பாருங்க, எத்தனையோ நீண்ட ஆண்டுகளாக அதே வஸ்திரத்தோடு அவன் இடுப்பில் அவன் அந்த வஸ்திரத்தை இழந்தான். ஆனால் திரும்ப அவன் அந்த வஸ்திரத்தை அவன் வச்சிருந்தான். ஒரு நாள் அவனுடைய வேலை வந்தது. பாருங்க, நீங்கள் இப்படி இருக்கிற டைம்லாம் உங்களை நிந்து யாரும் பார்க்க முடியாது. உங்களை பற்றி யாராவது சொன்னதை யாரும் மாற்ற முடியாது. நான் உங்களுக்கு நல்லா சொல்லித்தர பாருங்க, உங்களை குறை சொல்கிறாங்களா, உங்களை குற்றப்படுத்துகிறாங்களா, உங்களை கொடுத்த அநேக காரியங்களை அடுத்தடுத்தான் மற்றக்கிட்ட எக்ஸ்ட்ரா சொல்லிகிட்டே இருக்கிறாங்களா, கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள தெய்வ ஆவியானவர் இருக்கிறார், அவர்களாலே நீங்கள் தூஷிக்கப்படுகிறீர்கள், உங்களாலே அவர் மகிமைப்படுவார். பாருங்க, இந்த 12 ஆண்டுகளுக்கு அப்பெல்லாம் பிரிய அவன் 13 ஆண்டுகள் அதை அப்படியே எவ்வளோ அவமானம் தெரியுமா, எவ்வளோ நிந்த தெரியுமா, அவனை எல்லாம் எப்படி தெரியுமோ வேதனைப்படுத்திருப்பாங்க. ஏய், நீ அவ்வளோ பெரிய போஸ்ட் ஒன்று கொடுத்தா இவ்வளோ காரியங்களாம் பண்ணியிருக்கியான்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் உங்களே இன்றைக்கு சில காரியங்களை நீதிகரிக்கணும்னு நினைக்காதீங்க, சில காரியங்களை இதை தான் நிரூபிக்கணும்னு நினைக்காதீங்க. நான் இதை சொல்லி நான் என்னை காத்துக்கொள்ளணும்னு நினைக்காதீங்க. லீவ் சைலண்ட், அது அமைதியாக விட்டுருங்க, தேவனுடைய காத்தில் விட்டுருங்க. விடும்பொழுது என்ன நடக்கும்னா பாருங்க, அவள் அப்படி இருக்கும்பொழுது அவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க, சேம்பாகி பான பாத்திரக்காரன், அவங்க ரெண்டு பேருக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறான். 40வது அதிகாரம் 14வது வசனம். இருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்ப்பனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும். 15 நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து கலவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். இவ்விடத்தில் நான் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். நீ வாழ்வடைந்து இருக்கும் போது மற்ற எந்த காரியத்தை சொல்லல பாருங்க, நான் இப்படி போனேன், அப்படி வந்தேன், இதை பண்ண அதை பண்ணேன், என் ஆவியானவர் கரெக்டாக எழுதுவார். எதையுமே சொல்லலை. இன்னைக்கும் நான் உங்களுக்கு தேவ கிருபையினால சொல்லுவேன், அநேக காரியங்களை நாங்களும் பட்டு சில காரியங்களை விழுந்து எழுதி தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த காரியத்தை நீங்கள் யார் எடுத்து எந்த சுயநிதியும் பேசாதீங்க, எந்த காரியங்களும் பேசுறீங்க. எப்பயுமே தப்பு செய்கிறவங்க தான் முந்தி போயிட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க, முந்தி போயிட்டு தன்னை நீதிமன்றம் காட்டிக்குவாங்க. தப்பு செய்யாதவங்க எப்பயுமே தன்னை காட்டிக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க தான் மாட்டிக்குவாங்க. இன்றைக்கு நான் அன்பை சொல்லியிருந்தேன், இப்படி உங்களுக்கு சூழ்நிலை இருக்கும் பொழுது அமைதியாக இருக்கு,
அப்படி அவ பாருங்க வெறும் வார்த்தையில சொன்ன வாழ்வாடு இருக்கக்கூடாது. ஆனா 23 வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அவனை நினையாமல் அவன் என்ன பண்ணான், மறந்து விட்டான். மனுஷர்களை சாராதீங்க, மாம்சத்தை சாராதீங்க, மாம்சத்தின் காரியங்களை சாராதீங்க, எல்லாம் மறந்துடுவாங்க. தே கனாட் ஹெல்ப் யூ, யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நீங்க சொன்னாலும் நீ வாழ்வாடை இருக்கும் போது நினைத்துக் கொள் என்று சொன்னாலும் அதை மறந்து போனோம். ஏன்னா உனக்குள்ள சில காரியங்களை ஆண்டவர் பக்குவப்படுத்தபடியா நீ இழந்து போன அந்த பலவரண அங்கி, நீ இழந்து போன அந்த காரியங்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியா தேவன் சில வழிகளால் நம்மை நடத்துவார். நடத்தும் போது நம்ம பொறுமையோடு காத்திருக்கோம், பரிசுத்தத்துக்காக பொறுமையோடு காத்திருக்கோம், அந்த பரிசுத்தம் நீதி விளங்கும்படி பொறுமையோடு காத்திருக்கோம், நம்மளால் மகிமை வெளிப்படும்படி நம்ம பொறுமையோடு காத்திருக்கோம். ஏன் நான் சொல்கிறேன்னா, உனக்குள்ள தெய்வ ஆவியாக இருக்கிறார் அப்படின்னு பலவீனப்பட்டு விழுந்து போனியா, பலவீனப்பட்டு காரியம் நடந்ததா, எழுந்து நின்று அந்த பரிசுத்த வஸ்திரங்களை, அந்த அசுத்த மாம்சத்தால் கரைப்பட்ட அந்த வஸ்திரங்களை வெறுத்து தள்ளு, வெறுத்து தள்ளிட்டு ஆண்டு சமூகத்தில் நீங்க நில்லுது. அப்படி நிற்கும் பொழுது என்ன நடந்து பாருங்க. நாம் வாசிப்போம், கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பலவர்கள் இறங்கி இழந்தவனுக்கு அரை நிர்வாணம், அந்த சின்ன ஒரு தோதி, அந்த சின்ன ஒரு துண்டு தான் கட்டிருப்பாங்க அடிமைகள், வேற எந்த ட்ரெஸ் இருக்காது. ஆனால் பாருங்க, 13 கழித்து அவனை தீவிரமாக உட்காவல் கடைகளிலிருந்து கொண்டு வந்து அவனுக்கு நல்ல ஷேர் பண்ணி அவனுக்கு என்ன தெரிவித்தார்னா, வேறு வசதியம் கத்தோடைய நாம மையப்படுவதா, வேறு வஸ்திரம் அவனை இப்பொழுது ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவன் வெளியே வருகிறான். விடுதலையின் வஸ்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அந்த காரியினால அவன் விடுதலை பெற்று நான் வருகிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த வீணாய் பழி சொல்லப்பட்டு வீணாய் காரியங்கள் சொல்லப்பட்டு நாம் காவல் கிடையாதான் இருக்கிறோம், வெளியில் இருக்கிறான் போலாம் வரலாம், ஆனால் அநேக வழிகள், அநேக நிந்தைகள், அநேக அவமானங்கள், அநேக காரியங்கள் நாம் இருக்கும். ஆனால் தீவிரமாக அவன் ஆண்டவர் 2 முன்பு பார்வனுக்கு ஒரு சொப்பனம் உண்டானது. அப்போதான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது, ஆ இப்படி ஒரு எவ்வளியர் மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் இதெல்லாம் கரெக்டாக சொல்லுறான்னு சொல்லும் பொழுதுதான் அவனை தீவிரமாய் கொண்டு வந்து வேறு வஸ்திரம் தரித்து அவனை விட்டார்கள். கர்த்தரை நாமும் மகிமைப்படுவதாக. பாருங்க, உடனே வஸ்திரம் மாறுது பாருங்க, ஏன்னா ஆண்டவர் உனக்குன்னு ஒரு நாட்களை வைத்திருக்கிறான். நீ பரிசுத்தத்தில் பூரணப்படும் பொழுது, அவர் உண்மையில் ஒரு நம்பிக்கை வரும் பொழுது ஆண்டவர் உனக்கு வேறு வஸ்திரம் தரிக்கிறார். அவர் தரித்ததோடு மாத்திரமல்ல, அந்த இடத்துல அவனுக்குள்ள இருந்த அந்த ஆவியானவர், அவனுக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போகலங்க. அவன் அங்கே இறந்தான், அவன் அடிமை கோலப்பட்டான், அவன் எல்லாம் இழந்து போனான். ஆனால் ஒன்று இழக்கல, என்னென்னா தெய்வ ஆவியானவர். இன்றைக்கு நாம் கூட கிறிஸ்துக்காக அநேகரை இழக்கலாம், ஆனால் ஒன்று இழக்கக்கூடாது, தெய்வ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுதந்திரத்தை நம்ம இழந்துடவே கூடாது. நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியம், நம்ம கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம், நம்ம கொடுக்கப்பட்ட அந்த தாளங்கள் இதெல்லாம் எழுந்து போகவே கூடாது. அவன் எல்லாத்தையும் இழந்த உலக பிரகாரமாக, ஆனால் அவன் உள்ளுக்குள்ள தெய்வ ஆவியானவரை இழக்கவே இல்லை. அந்த ஆவியான உள்ள இருந்ததுனால அவன் பார்வோனுக்கு அடிமையாக இருந்தவன் பார்வோனுக்கு ஆலோசனை சொல்லுகிறான். பாருங்க, வெளியில் இருக்க வஸ்திரம் இழந்து போகல, உள்ள இருக்கிற வஸ்திரத்தை அவன் இழந்து போகவே, அதை இழந்து போனான், இதை இழந்து போகல. வாசிப்போமா, பாருங்க, ஆண்டவர் அவன் அப்படி இழந்து போனதுனால, இழந்து போகாததுனால அவனை குறித்து ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. நீங்க வாசிங்க, 38 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போலவே வேறொருவன் உண்டோ என்றான். 39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும்
ஞானம் வேறொருவரோடு இல்லை. இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே நீங்கள் நல்ல அவர் 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 மாம்சத்தினாலே மாம்சத்தை ஆவியினாலே மாம்சத்தின் செய்கைகளை என்ன பண்ணுங்க அழியுங்கள். நீங்கள் மாம்சத்தில் பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினால்தான் தேவனுடைய காரியங்களை நம்மளால் செய்ய முடியும். ஆவியில் வாழ கற்றுக்கணும். பசுத்த ஆவியானவர்கள் நம்ம நடத்தப்பட கற்றுக்கணும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பித்திரையாக இருக்கிறார்கள். அவர்கள் பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. நான் அன்பா கேட்கிறேன், நீ ஆவியினால் நடத்தப்பட ஆரம்பி. ஐயோ இதுக்கு போயிடும் அது போயிடுமேன்னு தேவனுடைய வஸ்திரத்தை நீ இழந்து போயிருக்கிறேன். பாருங்க இப்படி சொல்லிட்டு பாருங்க வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு வந்தவனுக்கு பாருங்க அவன் பரிசுத்தத்தில் அந்த வஸ்திரத்தை காத்து கொண்டதுனால பரிசுத்தத்தை காத்து கொண்டதுனால அடுத்தவனுக்கு ஒரு வஸ்திரம் உண்டாகுது. பாருங்க வாசிங்க 42 வசனம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரவணியையும் அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தொண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் முன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். பாருங்களேன் எவ்வளவு பெரிய காரியம் அந்த இடத்துல நடந்திருக்கு. பாருங்களேன் மெல்லிய வஸ்திரம் ஃபர்ஸ்ட் பல அங்கே எழுந்து போயிருக்கலாம். நிர்வாணம் தூக்கி போட்டவனுக்கு அடிமை வஸ்திரம் வந்தது. அடிமை வஸ்திரத்துக்கு அடுத்தது வேற வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. வேற வஸ்திரம் ரட்சிப்பு வஸ்திரத்துக்கு அடுத்தது இப்பொழுது மெல்லி வஸ்திரம் தெளிக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக மெல்லி வஸ்திரத்தை அவன் தெளித்தான். இயேசு கிறிஸ்துவ வாட்டி யோவான் ஸ்நானகனை பார்க்க போக சொல்லும்பொழுது நீங்கள் ராஜ அரண்மனையில சேவிக்கிற மெல்லி வஸ்திரம் தரித்திரங்களை காண போனீர்களோ அப்படின்ட்டு கேட்பாங்க. பாருங்க அந்த மெல்லி வஸ்திரம் வேதம் எப்படி அந்த மெல்லி வஸ்திரத்தை நீங்க இது பண்ண பாருங்க. அவனுக்கு ஒரு திருமணமும் செய்து வைத்தார்கள். அவனுக்கு வயது என்ன தெரியுமா? அவன் அப்படி எகிப்து தேசத்தின் முழு அதிகாரம் இருக்கும்போது வயது 30. இந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். 45. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்பா பண்ணையா என்கிற பெயரிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்தி பிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். போத்தி பிராவின் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு பாருங்கள்
உங்களோட வஸ்திரத்தை கரைப்பட்டிருக்க மாம்சத்தில் கரைப்பட்டிருக்க வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்க. உங்கள் வஸ்திரத்தை சில பேர் பாவத்தோடு போராடிட்டீங்களா, அது காத்துக்கொள்ள ஆட்டத்தில் கிருப கேளுங்க. பரிசுத்தம் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எனக்கு அந்த பரிசுத்தத்தை படிக்கிற எந்த காரியமும் நமக்கு வேண்டாம். நல்ல உங்களுக்கு என்னை குற்றவராய் போடுகிற அந்த காரியங்கள் வேண்டாம். வாசிப்போமா? நல்ல கத்திரி நாமம் மயிலாக வெளிப்படுத்தல் பத்தொழுது கேட்டு சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு தரிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் இந்த பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அவனுக்கு மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதியாகிய பரலோகமே அவனை அங்கீகரிச்சு பாருங்க. அவனுக்கு முத்திரை மோதத்தை தந்தான். சரப்பு மணி அவன் கழுத்தில் மாட்டப்பட்டது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மெல்லிய வஸ்திரம். பாருங்களேன், அடிமையை போன இடத்துல அந்த எகிப்துக்கே அவன் பல்லரசுக்கே அவன்தான் முத்திரை மோதல் அவன் கையை வைத்தாங்க. அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டதுனால அவனுக்கு மெல்லிய வஸ்திரம் அவனுக்கு தரிக்கப்பட்டது. மூன்றாவது, அவன் வெட்கப்பட்டு தலை குனிந்த அந்த இடத்துல அவன் தலை நிமிர்ந்து நிற்கும்படியா அவன் கழுத்தில் சரப்பு மணி நெக்லஸ், நம்ம வார்த்தையில் சொன்னா நெக்லஸ் அவனுக்கு வந்த காரியங்கள் மாட்டப்பட்டது. கத்தோடைய நாம மயப்படுவதாக கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த 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 காலகட்டங்களில் கடந்து வருகிற வாலிபனை வாலிப சகோதரி புருஷர்களே ஸ்திரீகளே, இதனால உங்களுக்கு நான் தயவாக சொல்லுகிறது என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டிருந்தா உங்களுக்கு முத்திரை மோதணும். எத்தனையோ பேர் சொல்லி ஏ இப்படி தானா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முத்திரை மோதத்தை கருத்தில் கொடுப்பார். நீ அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டிருந்தா உங்களுக்கு எனக்கு மெல்லிய வஸ்திரத்தை கொடுப்பார். மூன்றாவது, நீ வெட்கப்பட்டு தலை குனிஞ்சிருந்தா அந்த இடத்துல உன்னை நிமிர்ந்து பார்க்கும்படி உன் கழுத்தில் சரப்பணியை மாற்றுவார். நல்ல வார்த்தை கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு தான் இந்த வார்த்தை தேவநாமம் மகிமைப்படுவதாக. அவன் இந்த நாளில் தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எல்லா காரியத்திலையும் அவன் தேவநாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தான். அவன் நிமித்தமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. நீங்கள் உங்கள் நிமித்தமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் இந்த இதை காத்துக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணுங்க. இதுக்காக அதிகமாக பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. எல்லா கண்களையும் மூடி சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய இருதயங்களில் இந்த வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளும்படியா இந்த வஸ்திரம்
எல்லா கனம் எல்லா மகிமையும்